நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழலில் சிகிச்சைக்கு தேவையான ஆக்ஸிஜன் மற்றும் மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சம்பந்தப்பட்ட துறை வல்லுநர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான வழிவகைகள் மற்றும் அதற்கு தேவையான மனிதவளம் குறித்தும் பிரதமர் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் 3,92,488 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,95,57,457 உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது 33,49,644 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே தில்லியில் உள்ள சர்தார் பட்டேல் சிகிச்சை மையத்திற்கு 150 வென்டிலேட்டர்களை வழங்க வேண்டும் என்று பிரதமரின் ஆலோசகர் பாஸ்கர் குல்பே பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த வென்டிலேட்டர்கள் பிரதமரின் பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து வழங்கப்பட உள்ளது.